வணக்கம் இந்த வீக்லி மீட்டப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்க போறோம் சோ வீக்லி மீட்டப் வந்து நம்ம வார வாரம் போட்டுட்டே இருக்கோம் ஸோ அதோட வீக்லி வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்க லைவ்ல நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் யூடியூப்பில் பாக்குறாங்க நிறைய பேர் தே வாண்டட் டு டாக் நிறைய பேர் வந்து நான் செஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய புது டாபிக்ஸும் நிறைய பேர் ரிகொஸ்ட் பண்றாங்க

டூ மந்த்ஸ் முன்னாடி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் எஸ் அப்போ பேசும்போது என்ன பார்த்தீங்கன்னா நல்லா விலேஜி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் சொன்னார் ஸோ ஆல்மோஸ்ட் ஹி பிரிப்பேர் ஒரு இதாக ஒரு ஃப்ளோவாக கொண்டு போகிறதுக்கு ஹீ போட்ட லாட் ஆஃப் எஃபர்ட் ஸோ அதுக்கப்புறம் தென் வி ஆர் ஹியர் ஸோ தேங்க்ஸ் அலர் கணேஷ்ஜி ஃபார் அவங்க எஃபர்ட் அண்ட் ஜஸ்ட் நான் அந்த இன்ட்ரோடக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ தட் தென் கணேஷ் வில் டேக் ஓவர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ்னால் என்ன எதுக்காக வந்து நம்ம க்ளவுட் யூஸ் பண்ணுறோம் சார்ஸ் பேஸ் ஐஏ ஐஏஎஸ் எல்லாமே பார்ப்போம் அப்புறம் சிஆர்எம்

இப்போ நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லா என்ன என்ன பிஸ்னஸ் என்ன க்ளவுடுங்கிறது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்படி சேல்ஸ் ஃபோர்ஸில் ஜாப் லேண்ட் ஆனறன்றத பொறுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மோஸ்ட்டாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா எனக்கு அந்த சேட்டில் நீங்கள் பிங் பண்ணுங்கள் நீங்கள் சிஆர்எம்னால் என்னென்னு யாரோ கேட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த எஜெண்டா டாபிக்ஸ் நான் ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஓகே ஸோ ஆ ஒயிட் போர்ட் தெரியுதுங்களா ஆ சார்ஜி ஓகே ஸோ நான் டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துட்றேன் என்னென்னா ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னா ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜாவா டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் வந்து சீபல் சிஆர்எம்ல வந்து எனக்கு கிராஸ் ஸ்கில் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனியில் அப்போ வந்து நான் ஒரு ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து சீபல் ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் விச் சிபிக்யூ லேட்டஸ்ட் டேம் அந்த சிபிக்யூவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் அப்புறம் வந்து சிபிக்யூவில் இருந்து எனக்கு அஜய்லன்ஸ் க்ரமில் வந்து க்ராஸ் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்து வேரியஸ் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் சே நான் ஒரு டெவலப்பராக ஜாயின் பண்ணேன் ஜூனியர் டெவலப்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கன்சல்டண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஆர்க்கிட்டெக்ட்டாகவும் ப்ளே ப்ளே பண்ணியிருக்கேன் ரோலு ஸோ ஆர்க்கிட்டெக்டராக ஒரு சொல்யூஷனாக நான் எப்படி டிசைன் பண்ணணும் ஒரு சேல்ஸ் ஹோர்ஸ் ஈக்கோ சிஸ்டமில் வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வரும்போது அது எப்படி ஒரு ஒரு டிசைன் டாக்குமெண்டாகவோ ஒரு யூசர் ஸ்டோரியாவோ கன்வெர்ட் பண்ணுங்கிற அளவுக்கு இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் கரெண்டாக டெவலப்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து என்னோட ப்ரீஃப் வியூங்க ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து எப்படின்னா இதில் வந்து நான் என்ன ஏன் ரெண்டு டாப்பிக் இன்க்ளூட் பண்ணேன் என்ன டாபிக்னால் ஸோ ஹவு டு கெட் சேல்ஸ் ஹோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரியல் டைம் அண்ட் எப்படி சேல்ஸ் ஓஸ் நீங்கள் படிக்கலான்னா ஏன்னா நான் நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சேல்ஸ் பற்றி நான் எந்த பேக்ரவுண்டும் இல்லை ஓன்லி ட்ரையல் ஹெட்டுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதுலேருந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறத நான் நீங்களுமே ஒரு இண்டிபெண்ட்டாக நீங்கள் எப்படி சேல்ஸ் ஓஸ் லேர்ன் பண்ணலாம் யாரோட உதவியும் இல்லாமல் பட் நீங்கள் ரீடைரக்ஷன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கே தேவைப்படுதுன்னா இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ எப்படி நீங்கள் இந்திவிஜுவலாக லேர்ன் பண்ணலாங்கிறதே நான் சொல்லித்தரேன் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து க்ளவுடுன்னா என்னன்னு தெரியும் க்ளவுடு பற்றியான எக்ஸ்போஷர் ஆல்ரெடி இருக்குது அது மட்டும் கொஞ்சம் சொன்னிங்கன்னா மேபி அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் பேசலாம் ஸோ க்ளவுடுன்னா என்னென்னு தெரியுமா உங்கள் யாருக்காவது க்ளவுடுக்கு ஏன் போகிறோம் ஒரு பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்க்க பார்க்கலாம் பட் ஆனால் யா ஸோ கிளவுட் பற்றி எக்ஸ்போசர் யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லை எனக்கு பேசிக் கிளவுட் இருக்கு ஜி கிளவுட்னா தெரியும் பட் நான் உள்ள இந்த இடத்த ஒர்க் பண்ணதில்லை ஓ ஓகேங்க ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிஸ்னஸ்ல என்னென்ன மேஜராக என்ன தேவைப்படும் நம்மளுக்கு பிஸ்னஸ்னா என்ன ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம நம்மளுக்கு நம்ம என்ன ப்ராடக்டை சேல் பண்ண போகிறோம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுங்கிறதுல ஸ்டார்ட் ஆகி அந்த ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுக்கு வேணும் அப்புறம் வந்து என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி நம்ம இதை வந்து ஒரு கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்புறம் சேல்ஸ் ப்ராசஸ்ஸு அப்புறம் வந்து இன்வாய்ஸிங்கு அப்புறம் வந்து ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ஆஃப்டர் சேல்ஸில் வந்து நம்ம சர்வீஸ் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ இதெல்லாம் தான் ஒரு பிஸ்னஸோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் இல்லைங்களா ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இருக்குது நீங்கள் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்க அது நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி வேணும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ஈமெயில் கேம்பெயின் கொடுப்பீங்களா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து கஸ்டமரை ரீச் பண்ண வைக்கணும் உங்கள் ப்ராடக்ட் இருக்குன்றது அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுடைய ஆடாவோ ஒரு கேம்பெயினாகவோ ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்களுடைய பிஸ்னஸ் வந்து என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு போது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் என்னென்னா இது ஹோல்சேலாக ரீட்டெயிலாக அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் மாடல் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான சேல்ஸ் ப்ராசஸ் தான் உங்களால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும் சேல்ஸ் ப்ராசஸ்னால் என்னென்னா நீங்கள் எந்த இப்போ ரீட்டெயில் பிஸ்னஸ்னால் நீங்கள் உங்கள் கஸ்டமர் உங்களை தேடி வராங்க ஸோ சப்போஸ் இப்போ வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்க உங்களுடைய பிஸ்னஸ் வந்து லார்ஜ் ஸ்கேலில் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படும் கரெக்டுங்களேன் ஸோ அப்போ வந்து அந்த சேல்ஸ் ப்ராசஸ் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸில் வந்து வந்து இம்பார்ட்டன்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறீங்க சேல்ஸ்க்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேல் ப்ராசஸில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் பட் ஆனால் நான் ஒரு பிஸ்னஸோட கீ ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் சொல்ல கீ பில்டிங் பிளாக்ஸ் மட்டும் சொல்கிறேன் அடுத்து நான் க்ளவுடு நம்ம சிஆர்எம்லாம் எங்கே வருதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இன்வாய்ஸிங்னா என்னென்னா நீங்கள் ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டாங்க அக்னாலேஜ் பண்ணுறீங்க பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறீங்க ரிசிப்ட் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் வாரண்ட்டி இதெல்லாம் ரிடி என்ன டிடெர்மன் அங்கே வந்து இன்வாய்ஸிங்குங்கிறது என்னென்னு வருது அதே மாதிரி சர்வீஸ்னால் என்னென்னா நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் விற்றுட்டீங்க சப்போஸ் நீங்கள் ப்ராடக்ட் விற்றதுக்கப்புறம் கஸ்டமர் மைட்டு எந்த ரீஃபண்ட் ஐ மீன் ரீஃபண்ட் கேட்கலாம் இல்லை நீங்கள் வந்து அந்த வாரண்டி பீரியடில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ கேஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸோ கேஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா நீங்கள் சில கஸ்டமர் வந்து இமெயில் அனுப்பி டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க சில கஸ்டமர் வந்து ஃபோன் கால் பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க சில கஸ்டமர்ஸ் வந்து சேட் பாட் யூஸ் பண்ணுவாங்க சிலர் வந்து அந்த அந்த ரவுட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும் நீ எந்த டைப் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க எப்படி உங்கள் கஸ்டமரோடைய இஷ்யூஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்கிறத அந்த சர்வீஸ் ப்ராசஸ் வந்து நீங்கள் அந்த இந்த இந்த பிஸ்னஸோட கீ இன்னோ வைட்டல் ஸ்டேட் இது ஒன் ஆஃப் த வைட்டல் இன்னும் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கும்போது இப்போ வந்து இந்த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணணும் பட் ஆனால் அது ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா நீங்கள் கஸ்டமருடைய இன்ட்ராக்ஷனையும் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் வேண்டியது இருக்குது ஸோ அங்கே தான் வந்து சிஆர்எம்ங்கிற சிஸ்டம் உடைய உங்களுக்கு வந்து தேவை இருக்குது ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக நான் பிஸ்னஸ்னால் என்னென்னு நான் பார்த்துட்டேன் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ கிளவுடுனா என்னங்கிறது வந்து இன் ஜென்ரல் நான் ரொம்ப கிளவுட் எக்ஸ்பெக்ட் கிடையாது பட் ஆனால் க்ளவுட்னா என்னென்னா நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவாய்ட் பண்ண போகிறீங்க அந்த ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்குன்னா இப்போ க்ளவுடில் இருக்கும்போது க்ளௌடோட அட்வான்டேஜ் என்ன க்ளவு ஏன் போகிறோம் அப்படின்னா க்ளவுடு வந்து நீங்கள் ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய உங்களுடைய டேட்டாவை அந்த டேட்டா வந்து ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணும்போது எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் நீங்கள் எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குல்ல எனிவேர் எனி டைம் எனிவேர் எனி டைம் அண்ட் ரிமோட் ஆக்சஸ் டு யுவர் டேட்டா அதுதான் கிளவுடோடைய அட்வான்டேஜ் அதுக்கு தான் க்ளவுடுக்கு பாருங்கள் அந்த ஃபிசிக்கல் என்ட்ராக்ஸு நிறைய பேரியர்ஸ் இருக்குது ஒரு கம்பெனி ஏன் கிளவுட் அப்ளிகேஷன் ஐ மீன் அது எவால் எப்படி எவால்வ் ஆச்சுன்னா இந்த இதெல்லாம் இது இதெல்லாம் தான் அது க்ளவுட் போக மூவ் டுவர்ட்ஸ் க்ளவுட் அப்படிங்கிற அந்த காம் கான்செப்ட்டுக்கு வர்றதுக்கான பேசிக்கான திங்கு இல்லைங்களா ஸோ க்ளவுடில் வந்து பேசிக்காக நான் பார்க்க வேண்டிய என்னென்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணலான்னு நினச்சேன்னா சாஸ்னால் என்ன ஐஏஎஸ்னால் என்ன பிஏஎஸ்னால் என்ன அப்படின்ட்டு அரும் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இல்லை ஐ மீன் இட்ஸ் இது ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா நான் அவங்க பிங்க் பண்ணலாம் பட் ஆனால் நான் என்னோடய நான் ஜென்ரலாக வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் பட் இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்கு ஓகேங்களா ஓகேங்களா ஓகே யா யா கேட்குதுங்க சரி ஓகே வந்து ஓகே சொல்லியிருக்காரு ஓகே ஸோ சாஃப்ட் சாஸ்னா என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அந்த சாஃப்ட்வேருக்கான நீங்கள் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேபி நீங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேராக கிடைக்கலாம் உங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் கிடைக்கலாம் ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து யூ நாட் கஸ்டமைஸ் அப்படிங்கிறது தான் சேஸோட இது ஸோ சேஸ்ன்னா என்னென்னா க்ளவுடில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் நீங்கள் அது சாஃப்ட்வேர் சேஃப் ஆன் எக்ஸாம்பிள் நம்ம கூகுள் டிரைவருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கூகுள் டிரைவுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் இங்கே க்ளவுடில் இருக்க உங்களுக்கு கூகுளோட ப்ராடக்ட் இல்லைங்களா ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் இன்ஸ்டா எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கான சாஃப்ட்வேர்ஸு நீங்கள் வந்து சே சம் சாஃப்ட்வேர்ஸ் இது வந்து கூகுள் டிரைவ் உங்களுக்கு சம் சட்டைன்னு ஸ்பேஸ் கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கணும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாலாம் நீங்கள் அண்ட் யூஸ் இட் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சாம்சுங்கிறது வந்து சாஃப்ட்வேர் இருக்கும் அந்த சாஃப்ட்வேரோடைய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் ஐஏஏஸில் என்னென்னா ஓகே ஸோ ஐஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சர்வீஸ்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ராவாக உங்களுக்கு வந்து ஒரு என்வரான்மெண்ட்டாக ஒரு இன்ஃப்ராவாக உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடச்சிரும் அந்த அப்ளிகேஷனை வந்து அந்த ஐஏஎஸில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் வேணுங்கிற உங்களுக்கான சாரி நான் ஐஏஎஸில் வந்து என்னென்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு என்வரான்மெண்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் அந்த ஐஏஎஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை எதிர நீங்கள் ஒரு வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் வேற சாஃப்ட்வேர் எடுத்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக ஒரு லிமிடேஷன் கிடையாது ஒரு சே நீங்கள் ஒரு ஏடபிள்யூஎஸ் இருக்குது நீங்கள் போகிறீங்க ஏடபிள்யூஎஸ் இருக்குது நீங்கள் போகிறீங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறிங்க லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஏடபிள்யூஸில் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய சாஃப்ட்வேரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஹோஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் சப்போஸ் இங்கே பிஏஎஸ்ன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸுங்கிறது என்னென்னா உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கும் அந்த லிமிடேஷன்ஸுக்கு உட்பட்டு உங்களுடைய அவன் வந்து சர்டன் ஃபீச்சர்ஸ் கொடுப்பான் அதுக்கு ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமைசேஷனை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு பேஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் இஸ் அ பேஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோருங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய ஆப்ஸ் இருக்கும் ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஆப் இருக்கும் ஸோ அது எந்த பிளாட்ஃபார்மில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டிங்களா ஸோ நீங்கள் வந்து ஐஓஎஸ் ஆப் ஸ்டோர் எடுத்துக்கலாம் அவன் வந்து ஐஓஎஸ் பிளாட்ஃபார்மில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கான் ஸோ இதே மாதிரி கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸும் இட் செட் சார்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இதுதான் ஸோ நான் இது வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த இதில் நம்ம எதாவது பண்ண முடியும்னு சொல்லலை பட் ஆனால் இது ஒரு ஐ ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் இருக்குது அந்த ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் ஸ்டோர் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி அந்த ஆப்பை வந்து அந்த பிளாட்ஃபார்ம் லிமிடேஷன்ஸ் கொடுப்பட்டு தான் நீங்கள் ஆப் வந்து ரிலீஸ் பண்ணணும் டெவலப் பண்ண முடியும் அவங்ககிட்ட நீங்கள் யூனோ அண்ட் ரிமி லிமிடேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ சேல்ஸ் வர்ஸ் வந்து பிளான்ஸ் அப் பிளாட்ஃபார்ம் எஸ் சர்வீஸ் நம்மளுக்கு ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா ஸோ சாஃப்ட்வேர் எஸ் சர்வீஸ் அருண் வந்து ஒரு கொஷின் கேட்டார் சாஃப்ட்வேர் எஸ் சர்வீஸ்ன்னு என்னந்துட்டு ஸோ அதாங்க சாஃப்ட்வேர் எஸ் சர்வீஸ் வந்து யா கூகுள் ட்ரைவ் யா ஜிமெயிலும் சாஃப்ட்வேர் எஸ் சர்வீஸ் தான் மோகன் மோகன் செல் சொல்லியிருக்காருல்ல ஸோ யா ஸோ இது கிளியர் நினைக்கிறேன் இது வரைக்கும் எந்த கொஷின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா ஸோ இது என்ன ஒரு பேசிக்காக வந்து ஒரு பிஸ்னஸ்னா என்ன ஒரு கிளவுட்னு என்ன என்ன கைண்ட் ஆஃப் யா ஓகே ஸோ இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து சிஆர்எம்னா என்னென்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இதில் வந்து சிஆர்எம் கிட்ட ஏன் வந்து சிஆர்எம்க்கு போகிறோம் வை சிஆர்எம் அப்படின்றது தான் கொஷின் இல்லைங்களா ஸோ சிஆர்எம்னா என்னென்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் விச் இஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஏன் பிஸ்னஸை பற்றி நான் பார்த்தோம் ஒரு பிஸ்னஸ் இருக்குது ஒரு கஸ்டமர் இருக்கான் இல்லைங்களா ஸோ அந்த பிஸ்னஸுக்கும் கஸ்டமருக்கும் இடி இதையாக இருக்க இன்ட்ராக்ஷன்ஸு அவனுடைய சப்போஸ் அந்த கஸ்டமர் வாங்குறாங்கன்னா அந்த கஸ்டமருடைய டேட்டாவை எப்படி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம் கஸ்டமருக்கு இருக்கிற அந்த த்ரோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் பிஸ்னஸ் சேல்ஸ் ப்ராசஸில் வந்து நீங்கள் ப்ரீ சேல்ஸ் ஆஃப்டர் சேல்ஸ் எல்லா ப்ராசஸ்லையுமே வந்து நீங்கள் பெட்டராக எப்படி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ ஒரு கஸ்டமரை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த கஸ்டமரோட ப்ராஸ்பெக்டிவ் லீடாக தான் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு லீடாக இருக்கும் அந்த கஸ்டமரை வந்து ஒரு லீடாக வருவான் அந்த லீரை வந்து நீங்கள் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்கணும் கா அப்புறம் வந்து ஒரு கோட்டை கொடுப்பீங்க அப்புறம் வந்து அந்த கோட்டை வந்து கஸ்டமருக்கு பிடிச்சிருந்தால் அவன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க லைக் இன்ஸ்டலேஷன் இன் டெலிவரி ஆர் இன்ஸ்டலேஷன் இது எல்லாமே ஒரே ஸ்டேஜில் வரும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரினியூவல்ஸு ஆர் ரீஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் வாரண்டி ஆர் சர்வீஸ் இதை வந்து என்டையர் கஸ்டமரோட இன்ட் இன்ட்ராக்ஷன் த்ரூ த கஸ்டமர் ப்ராசஸில் இவ்வளோ இருக்குது நீங்கள் வந்து ஒரு கஸ்டமரை வந்து எப்படி நீங்கள் ஒரு லீடு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் உங்களுக்கு ஸோ அந்த லீடு வந்து யார் உங்களுடைய கஸ்டமர் பொட்டன்ஷியல் கஸ்டமர் யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க அவர் அவர்கிட்ட இருக்கிற டிஸ்கஷனோ அவரோட இன்ட்ராக்ஷன்லேயோ வந்து நீங்கள் யா ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர் ப்ராஜெக்ட் இன் ஆர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஸோ அப்போ வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணுவீங்க ஸோ அவருக்கு வந்து அவர் கேட்பார் ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஓகே நான் வந்து இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் இதனுடைய ப்ரைஸ் என்ன இதனுடைய டேக்ஸ் என்ன இதனுடைய எனக்கு எதாவது ப்ரொமோஷனல் ஆஃபர் இருக்கா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த ப்ராசஸ் வந்து கோர்ட்டு இருக்கும் ஆக்சுவலாக சேல்ஸ் வர்ஸ் டேர்ம்ஸ்லையோ இந்த ஜென்ரல் பிஸ்னஸ் டேர்ம்ஸ்லையோ கோர்ட்டு கேஷுங்கிறது வந்து ஒரு பெரிய ரெவன்யூ க்ளா ரெவன்யூ மேனேஜ்மெண்ட் பில்டிங் மேனேஜ்மெண்ட்டில் கோர்ட்டு கேஷுங்கிறது வந்து ஒரு இருந்து நீங்கள் அப்புறம் அந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணுற வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான் கோட் டு கேஷ்ன்னு சொல்லுவாங்க ஸோ கோட்டிங் ப்ராசஸ்ன்னு என்னென்னா நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க அந்த கஸ்டமர் வந்து அந்த கொட்டேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வருவாங்க அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுடைய டெலிவரி இன்ஸ்டலேஷன் அந்த எந்த டெக்னீஷியன் அனுப்பலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் இந்த த்ரூ அவுட் த ப்ராசஸ்க்கு வந்து த்ரூ அவுட் இன்ட்ராக்ஷன் வித் கஸ்டமர் அண்ட் மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர் வந்து சிஆர்எம் சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ஸோ சப்போஸ் இந்த சிஆர்எம் சிஸ்டம்ஸில் சொல்லும்போது உங்களுக்கு என்னென்ன சேல்ஸ் வர்ஸ் மட்டும்தான் சிஆர்எம் சிஸ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வர்ஸ் மட்டும் கிடையாது நிறையா இருக்குது அப்ஸ்பாட்னு ஒன்று இருக்குது டைனமிக் சிஆர்எம் இருக்குது டைனமிக் சிஆர்எம் சேல்ஸ் ஃப்ளேர்னு இருக்குது சேல்ஸ் ஃப்ளேர் அப்புறம் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது நம்மளுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது மோஸ்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் பற்றி தான் அப்புறம் ஜோகோவோட சிஆர்எம்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் லைக் பைப் டிரைவ் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் இந்தியன் கம்பெனி அது ஸோ ஃப்ரெஷ் ஒர்க் சிஆர்எம் சீரம் வந்து இது ஆக்சுவலாக அவங்க சர்வீஸ் பட் தான் ஐ மீன் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா தெரியல பட் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போது ரீசெண்டாக வந்து அவங்க சீரம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா அரு உங்களுக்கு தெரியல அருஷ்க்கு தெரியும் ஸோ அவங்க சர்வீஸாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து நல்லா அவங்களுடைய சிஆர்எம் ப்ராடக்டாகவும் அவங்க எவால்வ் ஆகியிருக்காங்க

லைக் அவனுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அந்த கம்யூனிட்டியாகவே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஓஸ் வந்து லேர்னிங் உங்களுக்கு எல்லாமே பயங்கர ஈஸியாக இருக்கும் ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எவ்வளோ ஈஸியான வேலை நீங்கள் எக்ஸ்ப்ளைன் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஓஸ்ல இப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த கண்ட்ரியில் வந்து சேல்ஸ் ஓஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் ஓஸ் கஸ்டமர்ஸ் வந்து யூஎஸில் தான் இருக்காங்க ஓகே இப்போ கம் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு சப்போஸ் இந்த இந்த ஷேர் மார்க்கெட் ஷேராக நீங்க பாக்குறீங்க சேல்ஸ் வந்து ஒரு சாப்ட ஆரக்கல்லாம் விட டபுள் டூ த டைம்ஸ் வந்து அடோபோட சிஆரம் இருக்கு மைக்ரோசாஃப்ட் ஓட இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா நான் சொன்ன அந்த சிஆரம் டூல்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது டூ டைம்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க சேல்ஸ் ஹவுஸ்க்கு அதே மாதிரி ஒரு ஓகே சார் நம்ம வந்து சிஆர்எம் இதை வந்து சேல்ஸ் ஃபோர்ஸோடைய கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்துட்டோம் பட் ஆனால் இப்போ வந்து சேல்ஸ் ஃபோர்ஸோடைய வேரியஸ் கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கு அதை நான் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்காக நான் சொல்றேங்க இப்போ சிஆர்எம் பத்தி பிடிச்சிடலாம் சரிங்களா இதெல்லாம் தான் வந்து சேல்ஸ் ஹோஸ் சேல்ஸ் ஹோஸ்ஸும் இருக்கு பட் ஆனால் இதெல்லாம் இதெல்லாமும் இருக்கு சிஆர்எம் டூல்ஸா இருக்கு நீங்க பாக்கலாம் நீங்க வந்து ஒரு ஃபீல்ட்ல செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏன் செலக்ட் பண்ணுறோன்றது வந்து கொஞ்சம் ப்ராப்பர் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் இந்த ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கு வந்து சேல்ஸ் ஹோஸ்டில் ஜாப் மார்க்கெட் வந்து நல்லா இருக்கு அது என்னோட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து மார்க்கெட் வந்து அப்படி இருக்கு ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறது நல்லதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் இந்த சோ ஸோ நீங்கள் சிஆர்எம்னா சிஆர்எம்மோட அட்வான்டேஜஸ் சிஆர்எம் ஏன் போகணுன்றதை பார்த்துட்டோம் இல்லைங்களா சரி அட்வான்டேஜஸ் என்னன்னா நீங்கள் வந்து டீடைல்டு அனாலிட்டிக் அனாலிட்டிக்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு ஸோ அனாலிட்டிக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அனாலிட்டிக்ஸ் மட்டும் கிடையாது நீங்கள் வந்து நல்லா ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் உங்க பிஸ்னஸ் பற்றி நல்லா ஃபோக்கஸ் வந்து ஐன்ஸ்டைன் அனாலிட்டிக்ஸ் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது சேல்ஸ் ஃபோர்ஸோட ப்ராடக்ட்டு அது என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாவோ டேஷ்போர்டாகவோ மட்டும் இல்லாமல் உங்கள் டேட்டா ப்ரொடிக் இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்புறம் அந்த டேட்டாவில் எங்கே இப்போ சேல்ஸ் டவுன் ஆயிருக்குனாலும் உங்களுக்கு அந்த அனாலிட்டிக்ஸ் யூஸ் ஆகும் இல்லைங்களா டீடைல் அனாலிட்டிக்ஸ் வந்து இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் ஸ்டூடில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஐன்ஸ்டைன் இருக்குது டேப்லோ சிஆர்எம் அப்படிங்கிறது டேப்லோ வந்து சப்ஸ்டி சே சேல்ஸ் ஃபோர்ஸோட சைல்டு கம்பெனி ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த இப்போ மியூல்சாஃப்ட் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் சப்சிடரி அந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து சேல்ஸ் ஃபோர்ஸை வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க அந்த சேல்ஸ் பீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண பார்க்குறேன் ஸோ கூகுள் வந்து வைட்டலாக இருக்கும் நம்மளுக்கு நான் நிறைய ஷேர் பண்ணும்போது கூகுளில் வச்சு சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் டெஸ்க்டாப் நான் ஷேர் பண்றேன் இப்போ தெரியுதுங்களா யா சோ இப்போ வந்து நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குங்க ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் என்னன்னா அவன் ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவனுடைய என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு சேல்ஸ் வர்ஸ் சோ இந்த த்ரீ சிக்ஸ்டிங்கிறது இதுதான் ஸோ சேல்ஸ் பர்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருக்குது சர்வீஸ் இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது காமர்ஸ் இருக்குது ஆப்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் ஆப்ஸாக இருக்கும் உங்களுக்கு அது நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்பாகவும் வாங்கி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளவுடாக தேவையில்லை லைசன்ஸ் எல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு ஆப் வந்து வச்சுருப்பாட்ஃபார்ம்னு ஒன்று வச்சுருப்பான் பிளாட்ஃபார்ம் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பிளாட்ஃபார்ம் லைசன்ஸை நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வெப்சைட் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அனலிட்டிக் வந்து டேப்லோ இந்த டேப்லோ அண்ட் அனலிட்டிக்ஸ் டேப்லோ வந்து சிஆர்எம் வந்து சேல் சோர்ஸ் வந்து சப்சடைஸ் பண்ணியாச்சு சோ அவங்களோட சைல்டு அதே மாதிரி மியூல் சாஃப்ட்ங்கிறது தனி கம்பெனியாக தான் இருந்தது இப்போ சப்சடி ஆயாச்சு சோர்ஸ் சப்சைஸ் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க சேல் சோர்ஸ் அதே மாதிரி ட்ரையல் பிளேசர் தான் நம்ம லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்ட்னர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்கும் கஸ்டமர் சக்ஸஸ்ங்கிறது தான் ஒரு கஸ்டமர் பெரிய கஸ்டமர் இருக்காங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து டிக்கெட் கேஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவோம் இப்போ நான் வந்து இன்ஃபோசிஸ் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன் இதுல தான் போய் இப்போ என்னோட நான் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஏதோ இஷ்யூ இருந்துச்சுன்னா சக்சஸ் டாட் சேல்ஸ் ஃபோர்ஸ் டாட் காம்ல போய் தான் நான் வந்து ஓகே போய் நான் வந்து என்னுடைய கம்பெனி ப்ரொவைடட் சைன் அப்ல மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் சோ சேல்ஸ் ஒர்க் போனீங்கன்னா இது ஜென்ரலாக நீங்கள் உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும் பட் நீங்கள் சப்போர்ட்டா நீங்கள் பார்க்கும்போது இந்த சப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கம்பெனி கம்யூனிட்டி அந்த மாதிரி எங்கள் அக்கௌண்ட்டு வந்து கம்பெனியோட அக்கௌண்ட்டில் போய் லாகின் பண்ணிக்குவோம் ஓகேங்களா சொல்லுங்க சொல்லுங்க ஸோ இந்த இதில் போயிட்டு நம்ம பண்ணோம் கரெக்டா இதுல போய் நம்ம இன்னும் ஒரே கொஸ்டின் சாரி டூ நீங்க ப்ராப்ளம் பின்னாடி கூட சொல்ல வாய்ப்பு பட் இப்போ நம்ம பேசுறது எல்லாமே பிக் கிளைண்ட்ஸ் கரெக்டா ஸோ இது வந்து கனசியும் பெரிய கிளைண்ட்ஸ் தான் இந்த யூஸ் சோல் சோர்ஸ் இல்லைங்க ஆக்சுவலாக சேல்ஸ் ஹோஸோட பிஸ்னஸில் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து ஸ்மால் ஸ்கில் இண்டஸ்ட்ரி அது வந்து அதுவும் ஒரு நிமிஷம் அது வந்து என்னன்னா ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தது நான் காட்டுறேன் பைக் அண்ட் இண்டஸ்ட்ரி பை கண்ட்ரி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்களா பை ரீஜன்னு பை இண்டஸ்ட்ரி பை ரெவென்யூ ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஓஸ் கம்ப் கஸ்டமர் எம்ப்ளாயிஸைஸ் சேல்ஸ் ஓஸ் கஸ்டமர் எம்ப்ளாயிசைஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லெவன் டு ஃபிஃப்டி கஸ்டமர்ஸ் எம்ளாயிசைஸ் இருக்கவங்க தான் ரொம்ப அதிகம் ஸோ பெரிய கம்பெனிஸ்னா பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்க்கு மேலே இருக்கிறதா நீங்கள் சொல்கிற ச சர்வீசஸ் கம்பெனி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மிட் லெவலில் தான் நிறையா கஸ்டமர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் எம்ப்ளாயிஸ் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்ல பர்சன்டேஜ் இருக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல மிட் மிட் கம்பெனிஸும் நிறைய பேர் சேல்ஸ் யூஸ் பண்றாங்க இருங்க ஒயிட் போர்டுக்கு போறேன் போற

சரிங்க சரிங்க ஓகே ஸோ இப்போ அனாலிட்டிக்ஸில் வந்து நம்மளுக்கு என்னென்னா இப்போ ஆஃப் வந்து டீடெயில் அனலிட்டிக்ஸ்ன்றது ஒன் ஆஃப் கீ ஆஸ்பெக்ட்ஸுங்க அப்புறம் வந்து என்னன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேட்டா பேஸ் இருக்கும் உங்களுக்கு சேல்ஸ் பர்ஸ்குள்ளே வந்து உங்களுடைய செக்யூர்டு டேட்டா பேஸ் இருக்கும் ஸோ தட் நீங்கள் வந்து உங்க கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் ஒரே இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு இருந்து ஒரு ஆர்டர் கேஷ் வரைக்கும் லீட் டு கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க லீட் டு கேஷ் வரைக்கும் நீங்கள் கம்யூனிகேஷனை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் கஸ்டமரோட அது ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜஸ் சிஆர்எம் சிஸ்டம்ஸோடது அப்புறம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து நீங்கள் அப்போ நிறைய சேல்ஸ் ஃபோர்ஸ் நிறைய யூஸ் பண்ண யூஸ் பண்ணுற கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக் என்னென்னா நாங்கள் வந்து இம்ப்ரூவ் கஸ்டமர் சர்வீஸுங்கிறது ஒன் ஆஃப் தீட்பேக் ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ கஸ்டமர் சர்வீஸுங்கிறது ஒன் ஆஃப் த கீ அட்வான்டேஜஸ் ஆஃப் சிஆர்எம்மு அப்புறம் வந்து நிறையா ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மேனுவலாக நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு சின்ன கம்யூனிகேஷன் டு கஸ்டமர் வந்து ஒரு மொபைலில் மெசேஜ் அனுப்பணும் கஸ்டமருக்கு மொபைல் ஸ்டுடியோன்னு இருக்குது மார்க்கெட்டிங் க்ளௌடில் மார்க்கெட்டிங் கிளவுட் பற்றி நான் நான் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது பட் ஆனால் மார்க்கெட்டிங் க்ளோரில் வந்து நிறைய ஸ்டுடியோஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஸ்டுடியோ இமெயில் ஸ்டுடியோ அனலட்டிக்ஸ் ஸ்டுடியோ அந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்போ என்ன பண்ணலான்னா அந்த இமெயில் ஸ்டுடியோவில் போயிட்டு இமெயில்ஸ் ஆட்டோமேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரி இமெயில் அனுப்பணும் அது வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா பெரிய டாப்பிக்கு ஸோ இமெயில் ஸ்டுடியோன்னு இருக்கும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுடைய த்ரோ த பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா வந்து டூல்ஸ் இருக்கும் வித்இன் த சிஆர்எம் சிஸ்டம்ஸில் ஸோ வந்து சிஆர்எம் சிஸ்டம்ஸ் போகிறவங்க நிறைய பேர் எதுக்கு போங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் இருக்கும்போது நிறைய ரிப்பீட்டட் டாஸ்க் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் வந்து சிஆர்எம் சிஸ்டம்ஸ் வந்து இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் உங்களுக்கு அப்புறம் வந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஐ மீன் இன்ட்ராக்ஷன் வந்து த்ரூ அவுட் அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர் சர்வீஸ்லேயே வந்துடுது இல்லைங்களா இன்ட்ராக்ஷன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் கஸ்டமர்ஸ் இன்ட்ராக்ஷன் வித் கஸ்டமர்ஸ் அது வந்து ஒன் ஆஃப் த இம்ப்ரூவ்ட் ஐ மீன் சிஆர்எம் யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் உங்களுக்கு ஸோ வந்து நம்ம சிஆர்எம்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா ஸோ சேல்ஸ் வர்ஸ் பற்றி பார்க்கும்போது ஸோ சேல்ஸ் வர்ஸுங்கிறது என்னென்னா இட் இட் இஸ் அ ப்ரொவைடர் ஆஃப் கிளவுட் சாஃப்ட்வேர் இல்லைங்களா ஸோ சேல்ஸ் சேல்ஸ்வாஸ் கம்பெனி இஸ் அ கம்பெனி அதான் மெயின் மெயின் இஸ் அ கம்பெனி தட் சேல்ஸ் க்ளவுட் சாஃப்ட்வேர்ஸ் இல்லைங்களா ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா சேல்ஸ் ஃபோர்ஸில் நிறையா க்ளவுட்ஸ் இருக்குது சே சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் மட்டும் என்ன சேல்ஸ் கிளவுட் எடுத்துக்கலாம் சர்வீஸ் என்ன சர்வீஸ் க்ளௌட் எடுத்துக்கலாம் இப்போ ரீட்டைல் கம்பெனிஸ் இருக்குது ஃபினான்ஸ் கம்பெனி ஃபினான்ஷியல் க்ளௌட் எடுத்துக்கலாம் காமர்ஸ் க்ளவுடுன்னு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளவுடை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வாங்கிக்கணும் ஸோ நான் வந்து இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸில் ப்ரைஸிங்லாம் ஜென்ரலாக நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படி எப்படி இது ப்ரைஸிங் எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைசன்சஸ் இருக்குது ஸ்டாட்டஸ் வீட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ப்ரோ ஸ்வீட்னு சொல்லுவாங்க அப்புறம் என்டர்பிரைஸ் வெர்ஷன் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்புறம் வந்து அன்லிமிட்டெட் வெர்ஷன் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஐன்ஸ்டைன் இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஐன்ஸ்டைன் ஒன் சேல்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே இருக்கும் இந்த இது க்ளவுட்ஸில் நான் சொன்னால் கிளவுட் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஸ்டார்டர் ஸ்வீட்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் ஸ்டார்டர் ஸ்வீட்னா என்னென்னா நீங்கள் வெரி பேசிக் லைசன்ஸ் நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது நீங்கள் வந்து ஒரு பேசிக் வெர்ஷன் ஆஃப் சேல்ஸ் ஒஸ் வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரோஸ் ஸ்வீட்னா அதே மாதிரி என்டர்பிரைஸ் வெர்ஷனில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மிட்ஸ் மிட் சைஸ் கம்பெனிஸ் லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து வருவாங்க ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் ப்ராஸ்வீட்ஸ் டார்டர் ஸ்வீட்லேயே வந்து அவங்களுடைய நீடெல்லாம் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடும் இல்லைங்களா ஸோ அன்லிமிட்டட் விர்ஷன் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் மோட்ஸ்ஸுமே அன்லிமிட்டட் விர்ஷன் ஆஃப் சேல்ஸ் கோட்ஸ் தான் ஒர்க் ஆகும் ஏன்னா நிறைய லைசன்ஸ் இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் போர்ட் பண்ணிக்கலாம் இந்த லைசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைசன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ரைசிங் எப்படி ஒர்க் ஆகும் அதில் என்னென்ன லைசன்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன் ஸோ கொஷின் இஸ் இஆர்பி இஸ் ஆல்சோ லைக் சேல்ஸ் ஃபோர்ஸ் இஆர்பிக்கும் சேல்ஸ் ஃபோர்ஸுக்கும் எனக்கு குவாரிலேஷன் தெரியலைங்க இஆர்பிங்கிறது வந்து உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியுமா ஐ மீன் இஆர்பிங்கிறது கோ சேல்ஸ் ஹவுஸ்ங்க கோரிலேஷன் கேக்குறாங்க என்ன டிஃபரன்ஸ் நம்ம சனதா வந்து சேல்ஸ் ஹவுஸ் பத்தி என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா சேல்ஸ் ஹவுஸ் வந்து நமக்கு சேல்ஸ் கரெக்ட்டா மேனேஜ் பண்றதுக்கு அது கஸ்டமரோட இத கொண்டு வரதுக்கு இது அதுக்கு தான் மெயின் யூஸ் சொல்றாங்க சேல்ஸ் கரெக்ட்டா அது ஆமாங்க சேல்ஸ் ஹவுஸ் வந்து கஸ்டமரை ஃபைண்ட் பண்றதுக்கும் ஐ மீன் ப்ராஸ்பெக்ட் கஸ்டமர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கும் கூட நமக்கு யூஸ் ஆகும் இப்போ நீங்க ஒண்ணு என்னன்னா நீங்க ஒரு நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குன்னு வெச்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு எந்த எக்ஸ்போஷனும் இல்ல நீங்க ஒரு மிட் சைஸ் கம்பெனி உங்க கம்பெனியில நூறு பேர் இருக்காங்க நான் கன்சல்டிங் ஃபோம் ஆரம்பிக்கிறேன் எனக்கு எந்த எக்ஸ்போஷனுமே இல்லை அப்பன்னா நான் ஒரு ப்ரோ வீட் வாங்கி எங்க கம்பெனியை ஓப்பன் பண்ணிடலாம் நீங்க வந்து சாஃப்ட்வேர் நீங்கள் டெவலப் பண்ணனு அவசியம் இல்லை சரி இது அதுதான் மெயின் க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ்க்கு போறதுக்காக ஆனா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா நீங்க கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் கம்யூனிட்டி வந்து வெரி வேஸ்ட் நீங்கள் அவன் ஆல்ரெடி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுட்டான் நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்க டக்குனு நீங்க சிம்பிளா வந்து யூஸ் பண்ணனும் உங்க கஸ்டமர் ஆன் போர்ட் பண்ணனும்னா நீங்க வாங்கி ஆன் போர்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரெடி ஓகே ஜில் ஐ டோன்ட் see any difference in erp இது வந்து erp இத எதை பண்ணுது बिकॉज நான் இனிஷியலா erpல தான் வர்க் பண்ண ராம்கோ சிஸ்டம்ஸ் அது erpல தான் வர்க் பண்ணேன் சோ அங்க இதே தான் பண்ணோம் சேம் thing we just ஆன் போர்ட் தி கஸ்டமர் அவங்களுக்கு எண்ட் டு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது அவங்களோட சேல்ஸ் பாத்துக்கிறது சேல்ஸ் ரிப்போர்ட் கேட்டா கொடுக்கிறது இதெல்லாம் பண்ணோம் சோ சேம் தான் இட்ஸ் erp கைண்ட் kind ஆஃப் of erp ஓ ஓகே இஆர்பி சிஸ்டம்ஸ் அண்ட் கஸ்டமர் இம்பார்ட்டன் டேட்டா ரெஃபோ இஆர்பி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அது மோஸ்ட்டாக கனெக்ட் பேக் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் லைக் ஃபினான்ஸ் சப்ளை செயின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கோர் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா நிறைய ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் சிஆர்எம் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் லைக் பேக் ஆஃபீஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் சிஆர் இஆர்பியும் ஃப்ரண்ட் ஆஃபீஸுங்கிறது என்னன்னா மார்க்கெட்டிங் சேல்ஸ் அட்வர்டைசிங் கஸ்டமர் சர்வீஸ் இது எல்லாமே ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்துரும் இல்லைங்களா அதுக்கு தான் அதான் டிஃப்ரென்ஸாக சொல்றாங்க சேல்ஸ்வாஸுக்கும் இஆர்பிக்கும் ஐ மீன் சிஆர்எம்க்கும் இஆர்பிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா சிஆர்எம் சிஆர்பி என்னன்னா இஆர்பி வந்து மோஸ்ட்டாக பேக் ஆஃபீஸு நான் வேணால் நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு ஏதாவது அனுப்புகிறேன் என்னால் எனக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் அவங்க கம்யூனிட்டியில் நான் ப்ரோஸ் பண்ணுறேன்ஜி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் போட்டிருக்காங்க ஸோ பேக் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபினான்ஸ் அப்புறம் ஹெச்ஆர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அதை பற்றி இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் மோஸ்ட் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் ப்ரிடாமினெட்டாக எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே வந்து யூஸ் பண்ணுறதுக்காக சேல்ஸ் ஃபோர்ஸுங்க ஓகேங்களா ஸோ அது ஒரு கொஷின் கேட்டுருந்தாங்க ஸோ நான் நெக்ஸ்ட் என்னென்ன சொல்ல வந்தேன்னா இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸோடைய லைசன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பட் சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்து நீங்கள் எப்படி ஒரு டெவலப்பர் நீங்கள் வந்து எப்படி சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த டெவலப்பராக இருக்கும் நம்ம எப்படி நம்ம ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி இருக்குது நான் ஷேர் பண்ணுறேன் கூகுளில் தான் அதை சொல்ல முடியும் ஸோ ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து நீங்கள் நீங்கள் புதுசாக வரீங்கன்னு வச்சுக்கோக்கிறேன் ஸோ டெவலப்பர் டாட் சேல்ஸ் ஓர்ஸ் டாட் காம்னு ஒரு இது இருக்குது ஸோ நீங்கள் ஒரு புது ஆள் உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் பற்றி தெரியாது நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு சேல்ஸ் வர்ஸில் வந்து நீங்கள் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு என்வரன்மெண்ட்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ டெவலப்பர் டாட் சேல்ஸ் ஃபோர்ஸ் டாட் காமில் வந்துட்டு சைன் அப் சைன் இந்த பேஜ் டெவலப்பர் டாட் சேல்ஸ் ஃபோர்ஸ் டாட் காம் சைன் அப்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்மோட ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு யூசர் நேம் கொடுத்துட்டு அந்த யூசர் நேமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் லாகின் உங்களுக்கு மெயில் வந்துடும் எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து லாகின் டாட் சேல்ஸ் ஃபோர்ஸ் டாட் காம் அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்குது ஸோ லாகின் டாட் சேல்ஸ் ஃபோர்ஸ் டாட் காம் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கான யூசர் நேம் வந்திருக்கும் பார்த்தீங்களா அதுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லிங்க் வந்திருக்கும் அதை நீங்கள் வச்சு லாகின் பண்ணிக்கலாம் ஸோ சப்போஸ் என்னுடைய ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் சேல்ஸ் இதுக்கு வந்து ஒரு நிமிஷம் நல்லா இதில் வந்து லாகின் பண்ணி காட்டுறேன் ஸோ ஸோ ஓகே ஸோ நம்ம வேணால் மேபி நம்ம கிரியேட் பண்ணி கூட லாகின் பண்ணி காட்டுறேங்க எனக்கு வந்து நான் சொல்றேங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் வந்து நான் லாகின் பண்ணி தான் பார்த்தேன் ஒரு 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 நிமிஷம் நான் நான் காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ அது என்ன பண்ணும் அது அதுக்குள்ளே போனால் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொன்று மெயினாக என்ன காட்டுறேன்னு சொன்னா சேல்ஸ் ஓர்ஸோட ஜாப் ரோல்ஸ் சேல்ஸ் ஹோர்ஸ் ஜாப் ரோல்ஸ் சேல்ஸ் ஹோர்ஸ்ல வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கறது சேல்ஸ் ஹோர்ஸ்ல நீங்க வந்து சேல்ஸ் ஹோஸ் சைட்லேயே நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து பெருசாக கரியர் பாத்ஸுன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து வரீங்க உங்களுடைய சேல்ஸ் வர்ஸ்ன்னு என்னென்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு நீங்கள் இதில் எப்படி வந்து ஜாப் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து அவன் ப்ராப்பராக கொடுத்துருப்பான் கரியர் பார்த்து ஸோ சேல்ஸ் ஹோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது ஒரு ஜாப் ப்ரொஃபைல் ஜாப் ரோலு டெவலப்பருங்கிறது ஜாப் ரோல் அதனுடைய யூஎஸ் மீடியம் சேலரி என்ன சேல்ஸ் ஹோஸ் கன்சல்டன்ட்னா யார் ஆர்கிடெக்ட்னால் என்ன பண்ணுவாங்க டிசைனர்னால் என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க அப்புறம் வந்து சேல்ஸ் ஹோஸ்லேயே வந்து இப்போ புதுசாக இது சைபர் செக்யூரிட்டி கேரியர்ஸ்னு வந்திருக்கு மார்க்கெட்டிங் சொன்னேன் இல்லைங்களா மார்க்கெட்டிங் க்ளவுடு ஸோ ப்ரீ சேல்ஸ் மாதிரி உங்களுக்கு அது எப்படி லீட் ஜென்ரேஷன் பண்ணுறது அப்புறம் எப் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ரேட்டஜிஸை வேறு வேறு மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு எப்படி நீங்கள் உங்களை டேட்டா வச்சு டேட்டா ரிவன் எல்லாம் எப்படி கொடுக்குறது அதெல்லாம் வந்து சொல்லுவோம் அது அப்புறம் வந்து சேல்ஸ் கரியர்ஸு சேல்ஸாக வந்து நீங்கள் சேல்ஸ் பர்சன் நீங்கள் டெக்னிக்கல் பேக்ரவுண்டே இல்லைனாலும் நீங்கள் சேல்ஸ் கரியர்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி சர்வீஸ் கரியர்ஸ் ஸோ லைக் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆப் சால்விங் இருக்கும் ஐடி சப்போர்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான இது இருக்குங்க ஸோ இதெல்லாம் தான் கரியர் பாத்ஸு சப்போஸ் நம்ம வந்து ஒரு கரியர் பாத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எங்கேயுமே பொறுத்ததில் ஒரு ட்ரையல் ஹெட் இருக்கும் ட்ரையல் ஹெட்டில் வந்து சேல்ஸ் ஹோஸ் கரியர் பார்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ட்ரையல் ஹெட் அகாடமின்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த ட்ரையல் ஹெட் டாட் காம் சேல் ட்ரையல் ஹெட் டாட் சேல்ஸ் ஹோஸ் டாட் காம் தான் உங்களுடைய லேர்னிங் டூல் இ லேர்னிங் டூல் சேல்ஸ் ஹவுஸ் வருது இது ஓப்பன் டு எவ்ரி ஒன்னுங்க நீங்கள் வந்து டெவலப்பர் டாட் காம்ல போய் ஒரு யூ யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசர் ஐடியை வச்சு நீங்கள் லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வரும்போது இங்கே நீங்கள் சேல்ஸ் ஹோஸ் லாகின் வச்சு நீங்கள் ட்ரையல் ஹெட்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ட்ரையல் ஹெட்டில் என்ன பண்ணலான்னா நீங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக சேல்ஃபோர்ஸ் பற்றி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் பேசிக்ஸ்ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதுக்கான ட்ரையல் மிக்ஸ் வந்து வரும் ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ்அப் பேசிக்ஸு பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ் சேல்ஃப் ஃபோர் பிளாட்ஃபார்ம் பேசிக்ஸு க்ளவுட் பேசிக்ஸு சிஆர்எம் பேசிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதே உங்களுக்கு தெரியல அப்போது வந்து எனக்கு வந்து இது டைரெக்டாக என்னால் போய் படிக்க முடியலன்னா நீங்கள் வந்து ட்ரையல்ஸாகவும் இருக்கும் ட்ரையல் மிக்ஸாகவும் இருக்கும் ட்ரையல் மிக்ஸுங்கிறது என்னன்னா சர்டன் எக்ஸ்பர்டைஸ் இருப்பாங்க இல்லைங்களா சேல்ஸ் ஹோஸ்ட்டில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ட்ரையல் மிக்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சேல்ஸ் ஹோஸ்டில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான லேர்னிங் வந்து நீங்கள் ஒரு உங்களுடைய டிட்டர்மைண்ட் பார்த்து வந்து நியூ ட்ரையல் மிக்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ சப்போஸ் நான் வந்து வரேன் எனக்கு தெரியாது நான் சேல்ஸ் ஹோஸ் அது பேஸிக்னா கெட்டிங் ஸ்டார்ட் வித் ட்ரையல் ஹெட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்டார்ட் யூஸ் ஸ்டார்ட் யூ ட்ரையல் பேஸஸ் ஜேர்னின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரையல் ஹெட்டுக்கே புதுசாக வரும்போது நீங்கள் ட்ரையல் ஹெட்டில் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா ட்ரையல் ஹெட்டுங்கிறது ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நீங்கள் ஒரு மாடியூல் இருக்கும் கெட்டிங் ஸ்டார்டட் வித் ட்ரையல் ஹெட் அப்படின்ற இருக்கும்போது இப்போ ட்ரையல் ஹெட்டுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட் டாபிக் நான் போகிறேன் நேவிகேட்டிவ் ட்ரையல் ஹெட் அப்படின் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் லாகின் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவிஸ் இருந்துச்சுன்னா குவிஸ் வந்து உங்களை எடுக்க சொல்லும் அவ்வளோதான் ஸோ இதை வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸோ ட்ரையல் ஹெட்னால் என்னங்கிற அந்த வீடியோ கொடுத்துருக்கான் நீங்கள் மாடியூல் எப்படி மாடியூல்னா என்ன ப்ராஜெக்ட்னா என்ன ட்ரையல்னால் என்ன ட்ரையல் மிக்ஸ்னா என்ன சூப்பர் பேஜஸ்னா என்ன சர்டிஃபிகேஷன்ஸ்னா என்னென்னு கொடுத்துருக்கான் ஸோ இந்த திங்கை வந்து நீங்கள் ட்ரையல் ஹெட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டேரக்டாக ட்ரையல் ஹெட்டுக்குள்ளே வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் ஹெட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கணும் எந்த கரியர் பார்த்துன்னு செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா டெவலப்பர் பார்த்து எனக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது நான் வந்து எனக்கு டொமைன் பேக்ரவுண்ட் இருக்குது டெலிகாம் பற்றி தெரியும் இல்லை ஃபினான்ஸ் பற்றி தெரியும் எனக்கு ஹெல்த் கேர் ஹெல்த் கேர் பற்றி தெரியும்னா நீங்கள் கன்சல்டண்ட்டாக போகலாம் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக போகலாம் இல்லை எனக்கு பேசிக்காக நான் ஒரு கோடிங் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்மினாகவும் போகலாம் ஸோ நீங்கள் வந்து எந்த கரியர் பார்த்து இனிஷியலாக ஸ்டூ சூட் ஆகும்னு நினச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்லோலி நீங்கள் வந்து டெவலப்பர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வயட்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் லாங் டர்முக்கு வந்து சேல்ஸ் ஹூஸில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லது ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்து நிறையா இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றது மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் இன் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஸோ ரையல் ஹெட் மெண்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்குது இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பெய்டு வந்து நினைக்கிறேன் ஸோ இது ஹெவிலி ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் 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 இல்லைங்களா சீக்கிரம் குரூப் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மென்டர்ஷிப் வந்து கொஞ்சம் பெய்டு வந்து இதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுது எனக்கு சில டவுட்ஸ் ஜாப் இப்போ வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஜாபா முடிச்சு வந்திருந்தீங்க

அப்புறம் வந்து அதுதான் நான் லாகின் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன் ஒரே ஒரு டூ மினிட்ஸ் கொடுங்க நான் திரும்ப ஷேர் ஸ்க்ரீல்ல ஜீ பரவாயில்ல லாகின் பண்ணா நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஏன்னா ரோல் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெளிவாக இருக்கும் லாகின் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்ல ஜஸ்ட்டு இது நீங்க சொல்றதே எனக்கு புரியுதுதான் ஸோ அது ஒன்னு அதுக்கப்புறம் இப்போ அட்மின்னா நமக்கு வந்து அந்த கொரியர் எழுதி அந்த அதை கிரியேட் பண்ண டெவலப் பண்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக அட்மின்னாக யாருன்னாங்க ஒரு சேல்ஸ் வசூலாக லாகின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு அதுல செட்டப் இருக்குங்க செட்டப்ல வந்து ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸா இருக்கும் கான்ஃபிகா இருக்கும் நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா டிஸ் டிஸ்பிளே பண்ணலாம் ஓகே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க பத்து ஃபீல்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு மாதிரி அடிச்சு நீங்க ஒரு ஒரு யூஐ ஒர்க் பண்ண வைக்காம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் பண்ண வைக்காம அது அது வந்து ஆக்சுவலா சேல்ஸ் ஹோஸ்ல அந்த டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ளரேட்டிவ் டெவலப்மென்ட்னு சொல்வாங்க ஓகே சோ அந்த மாதிரி டெவலப்மென்ட் அது அதுக்கு மேஜர் ஜாப்ஸ் இருக்கு மாதிரி இல்ல டெவலப்மென்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும்ங்க மீன் அட்மின் ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ இப்ப பாருங்க ஆக்சுவலா சாரி சரிங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மின் ஜாப்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வரும் ஆக்சுவலா இந்த இந்த லொக்கேஷன்ல எவ்வளோ இருக்கு நீங்கள் இந்தியில் பார்த்தீங்கன்னா இருக்கும் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும் பட் ஆனால் அதுக்கு உங்களுக்கான எப்படி சொல்றதுங்க இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க அட்மின் ஓப்பனிங்ஸ் கொஞ்சம் கம்மி தான் குறைவு தான் ஸோ இது வேற என்னப்ஸ் நிறைய இருக்கு வேற போலாம் டெவலப்பருக்கு எப்பயுமே ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்குங்க இந்தியாவில் டெவலப்பருக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு நீங்க சும்மா வந்து ஒரு லிங்க்டின்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஓகே ஒரு நிமிஷம் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஓப்பனிங் இன் சென்னை போடுறேன் வச்சுக்கோங்களா சென்னை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இஸ் ஜஸ்ட் லைக் தட் வந்து உங்களுக்கு நாக்ரியில் வந்து போட்டிங் போட்டிங்கன்னா எயிட் செவன்ட்டி ஒன் வந்து ஹை லெவல்ல காட்டுது நாக்ரியில் போடுங்க நிறையா இருக்கும் ஓப்பனிங் ஆயிட்டே இருக்கும் ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் ஹோர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கேப்பபிலிட்டிஸ் தான் நான் சொன்னது அந்த டிக்ளரேட்டிவ் டெவலப்மெண்ட்ருக்கு இல்லைங்களா அதை நான் சொன்னது ஸோ அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் கேப்பபிலிட்டிஸுக்கு மேலே இப்போது வந்து கோடிங் வந்து இருக்குது அப்பெக்ஸ் கோடிங்னு இருக்குது அப்பெக்ஸுங்கிறது என்னென்னா இட்ஸ் மோர் லைக் ஜாவாங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் லைட்னிங் வெப் வெப்காம்ம்பனண்ட் இருக்குது அது வந்து என்னென்னா அது வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஈக்வான் இட்ஸ் மோர் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் அது என்ன பண்ணணுன்னா நீங்கள் யூஐ கஸ்டமைசேஷன்ஸ் யுஐயோட ஸ்கிரிப்ட் லாஜிக்கெலாம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் பேக் அண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து லைட்னிங் வெப் காம்பனண்ட் வந்து யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து சேல்ஸ்வஸோடைய அவுட் ஆஃப் பாக்ஸுக்கு இல்லாமல் அவுட் ஆஃப் பாக்ஸுன்னு சொல்கிறது என்னென்னா சேல்ஸ் ஓஸோட டிக்லரேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் பண்ண முடியாத விஷயத்தை எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுதான் சேல்ஸ் ஹோஸ் டெவலப்பட் பண்ணுவாங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர் என்ன பண்ணுவான்னா அந்த பிளாட்ஃபார்ம் கேப்பபிலிட்டிஸில் இருக்க கஸ்டம் கஸ்டமைசேஷன்ஸை கோட் வழியாக பண்ணுறது லைக் யூஐ கஸ்டமைசேஷன் லைக் அவங்க வந்து இந்த சேல்ஸ் வந்து ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து யூஐயில் வந்து லீடில் வந்து ரெ நாலு டேப் இருக்குது உங்களுக்கு அஞ்சாவது டேப்பாக ஒன்று ஓப்பன் பண்ணணும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ நீங்கள் வந்து கஸ்டம் ஆப்ஜெக்ட் வந்து வேணுங்க உங்களுக்கு ப்ரொப்போசல்ஸ்னு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் வேணும் எனக்கு கோட்ஸ் வேணாம் எனக்கு கோட் வந்து உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி பிடிக்கல அப்படின்னா சேல்ஸ் ஹர்ஸ் டெவலப்பர் என்ன பண்ணுவான்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கிற அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கஸ்டம் டேபை போட்டுருவோம் ஓகேங்களா யூஐ கஸ்டமைசேஷன் அதே மாதிரி பேக் அண்ட் லாஜிக் வந்து சேல்ஸ் வர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய லாஜிக்ல இருந்து கஸ்டமைசேஷன் கோர்ட் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி அப்பெக்ஸுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் ஒரியன்ட் ப்ரோக்ராமிங் சேல்ஸ் வர்சில் இருக்கிறதுல ஸோ அது என்ன பண்ணுனா இப்போ வந்து நீங்கள் யுஐயில வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டீங்க அந்த ஒரு ஒரு யூசர் ஆக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சே சப்போஸ் கிரியேட் ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த ட்யூரிங் கிரியேட் வந்து எனக்கு அந்த அந்த பர்டிகுலர் கோட் ஆப்ஜெக்ட்லேயோ ஒரு ஆர்டர் ஆப்ஜெக்ட்லேயோ வந்து நான் இந்த ஃபீல்ட்ஸ் அப்டேட் பண்ணோம் அப்படின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் இப்போ கிரியேட் பண்ணும்போது அந்த பண்ணும் இல்லைங்களா அந்த கோர்ட் ஆப்ஜெக்டில் அது வந்து நடக்கிறது வந்து அபெக்ஸில் நடக்கும் ஃப்ரம் யூஐ டு பேக் அண்ட் போயிட்டு டேட்டாவேஸில் ஸ்டோர் பண்ணுறதான் ஜாவாவ் ஜாவா இட்ஸ் ஈக்குவல் டு ஜாவான் அது வந்து அஃபிக்ஸ் லைட்னிங் வெப் காம்பனெண்ட்டுங்கிறது தான் யுஐ டெவலப்மெண்ட் எல்டபிள்யூசின்னு சொல்லுவாங்க எல்டபிள்யூசி ஆர் ஆர்ஆர்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நீங்கள் எதே இதெல்லாம் வந்து சேல்ஸ்வர்ஸோட அவுட் ஆஃப் த பாக்ஸில் வரலையோ அதை எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே டெவலப்பர் பண்ணுவாங்க ஸோ ஹெவியாக வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப்பரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு கீரோல் என்னென்னா ஆர்கிடெக்ட் சேல்ஸ்வஸில் ஸோ ஆர்கிடெக்ட் தான் என்ன பண்ணுவான்னா நம்ம வந்து இந்த சேல்ஸ் வர்ஸ் அவுட் ஆஃப் த பக்ஸ் சொல்யூஷன் போகலாமா இல்லை கஸ்டம் சொல்யூஷன்ஸுக்கு போகலாமா டிடெர்பைன் பண்ணுறதே வந்து யாராக இருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்ட் இருப்பாங்க சொல்யூஷன் அனாலிஸ்ட் இருப்பாங்க பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க ஓகேங்களா இது எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே ஆர்கிடெக்ட் சே சப்போஸ் இந்த ஆர்கிடெக்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கும்போது நமக்கு சொல்யூஷன் அனலிஸ்ட் தேவை ஓகேங்களா சப்போஸ் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஹெவிலி கஸ்டமைஸ்டு ஹெவியாக வந்து நீங்கள் ஃப்யூச்சர் கஸ்டமைசேஷன்ஸும் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கஸ்டமைஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நிறைய ஒர்க் வரணும்னு நினச்சிங்கன்னா டீயே கண்டிப்பாக வேணுங்க உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ இல்லை உங்களுக்கு எக்ஸ்கூஸ் மீ ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெவலப்பர்ஸே வந்து எக் எக்ஸ்பர்டீஸாக இருக்காங்க டெக்னிக்கலாக நல்லா எக்ஸ்பெக்டிஸாக இருக்காங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் அனலிஸ்ட்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட்லாம் தேவையில்லை உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஜெஸ்ட் நீங்கள் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து சொல்யூஷன் சொன்னால் ஹீல் இல் அ யூசஸ் ஸ்டோரி அதுக்கப்புறம் டெவலப்பர் டெவலப் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ராஜெக்ட் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஜாப் ரோல்ஸ் எல்லாம் மாறும் பட் ஆனால் ஹை ஹெவி டிமாண்ட் வந்து டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் அண்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து இருக்கு இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மூணு ரோலுக்கு நிறையா ஓப்பனிங்ஸ் இருக்குது அதுக்கு அடுத்து வந்து டெவலப்பர் இருக்குது இருக்கு

கஸ்டமைசேஷன் ஈஸியாக பண்ண முடியும் டெக்லரேட்டிவ் டூலில் எப்படி பண்ண முடியும்ன்றதை பார்த்துடணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெவலப்பர் அதுக்கப்புறம் தான் டெவலப்பர் டெவலப்பர் ஆகணும்னா நீங்கள் ரெண்டு டெக்னாலஜி உங்களுக்கு ஏ உங்களுக்கு ஜாவா பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அபெக்ஸ் படிச்சிடலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் லைனிங் படிச்சிடலாம் ஓகேங்களா வந்து பேசிக் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் நாலேஜும் பேசிக் யூஐ ப்ரோக்ராமிங் நாலேஜும் தேவைப்படும் டெவலப்பராக இருந்தால் எனக்கு சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப புதுசு சேல்ஸ் போர்ஸ்ல நான் கண்டிப்பா கிஷோர் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு நீங்க எப்படி இதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு சொல்லுங்க யாரோ நான் இந்த அவங்களுக்கு அப்புறம் நான் பத்தி நான் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு

ட்ரையல் ஹெட் ப்ரோக்ராம் வரும் நீங்கள் வந்து இதில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேல்ஸ் ஹவுஸ் போகிறீங்கன்னா நீங்கள் அது நீங்கள் சொன்னது தாங்க எப்படி ஒருத்தர் லேண்ட் ஆகலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து சேல்ஸ் ஹவுஸ் பார்த் ஃபைண்டர்னா என்னென்னா ட்ரையல் ஹெட் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்கும் அது வந்து நீங்கள் ட்ரையல் ஹெட்டுக்கு தான் அது கம்யூனிகேட் பண்ணும் அப்படி என்னன்னா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எப்படி படிக்க ஆரம்பிக்கலாம் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அது உன்னுடைய லிங்க் அனுப்புகிறேன் மெயினாக நீங்கள் சொன்னதுக்கான ஆன்சர் என்னென்ன யாரோ ஜேர்னி டு சேல்ஸ் பர்சன் ஒன்று இருக்குங்க ஓகேங்களா இப்போ சேல்ஸ் ஒர்ஸ்க்கு வந்தேன் நான் வந்து எனக்கு ஜேர்னி டு சேல்ஸ் ஓர்ஸ் தான் ஒரு நான் சேல்ஸ் ஓஸ் பர்சனையோ ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனையோ சேல்ஸ் ஓஸ்குள்ளே கூட்டிகிட்டு வரும் இல்லைங்களா ஸோ ஜேர்னி டு சேல்ஸ் ஃபோர்ஸ்னால் என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க சேல்ஸ் ஓர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் லைட்டாக ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ இல்லை அட்மின் பேக்ரவுண்டோ ஏதோ ஒரு செ ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குங்கிறப்போ சி ஜேர்னி டு சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு ட்ரையல் பிளேசர் அக்கௌண்ட்னா சொன்னேன் இல்லைங்களா ட்ரையல் ஹெட் அக்கௌண்ட்டு அப்புறம் வந்து நீங்கள் அந்த ஜேர்னி டு சேல்ஸ் ஃபர்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அவனே கொடுத்துருவான் உங்களுக்கு அவன் சார் நீங்கள் லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா நான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் ஆனால் ஜேர்னி டு சேல்ஸ் ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒரு ட்ரையல் ஹெட்டில் சில எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த மாடியில்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேல்ஸ் ஃபோர்ஸோட கரியர்ஸ் வந்து அவனே ஜாப் மார்க்கெட்டில் வந்து உங்களுடைய சேல்ஸ் ஃபோர்ஸே இந்த ப்ரோக்ராம் வந்து வச்சிருக்குங்க நீங்கள் ஒன்ஸ் ஒருத்தன் ஜெர்னி டு சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட்ஸையோ இதெல்லாம் இருக்கும் அந்த ட்ரையல் ஹெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சேல்ஸ் ஃபோர்ஸோடைய ஜாப் ஃபேருக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க ஓகேங்களா நான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இது ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சர்டிஃபிகேஷன் இதில் முடித்தேன் பிளாட்ஃபார்ம் டெவலப்பர் சர்டிஃபிகேஷன் இருக்கு இப்போ அதை படிக்கும்போது எனக்கு அது தெரிய வந்தது அதுக்கு முன்னாடி நான் கன்வெர்ட் ஆயிட்டேன் ஸோ பட் ஆனால் என்னன்னா இந்த ஜெர்னிட்ட சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து நீங்க ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆகிக்கலாம் நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இது ஒரு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அண்ட் யா யா இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது அந்த லாகின் இந்த வந்து நான் லிங்க் அனுப்புறேன் பண்ணிட்டு ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா இந்த லாகின் இருக்கு இல்லைங்களா லாகின் பண்ணி அதை பண்ணனா தான் லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈஸியா இருக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கலாம் ஜர்னி டு சேல்ஸ் அடுத்து வந்து ஆஹ் நீங்க ஒரு ஒரு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேஸ் இருக்குங்க சேல்ஸ் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் படிக்கும் போது இந்த ட்ரையல் ஹெட்டில் ஒரு பிளே கிரவுண்ட் கிரியேட் பண்ணணும் அந்த லாகின் டார்ட் சேல்ஸ் பர்சன் தான் நீங்கள் அந்த பிளே கிரவுண்டு சொல்லுவாங்க இதில் அந்த இதை க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் ஃபீல்டு கிரியேட் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த ட்ரையல் ஹெட்டில் வந்து நீங்கள் உங்களை பிளே கிரவுண்டில் கிரியேட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கலாம் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வேணா பார்க்கலாம் ஆரோம் ஓகேங்களா ஸோ

அதில் ரெஜிஸ்டர் பண்ணி படிச்சா சர்டிஃபிகேட் எடுத்துடோன்னா இட் சுட் பி ஈஸி கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஒரே டவுட்டு ஸோ நான் வந்து ஸ்கில் டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கரியரை ஓகேங்க ஸோ ஸ்கில் டெவலப்பர்னா டிக்ளேட்டிவாக வரலாமா இல்லை அவங்க அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் படிச்சு தான் வரணுமா இருக்கு இல்லைங்க அப்படி கிடையாதுங்க ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பேக்ரவுண்டே இல்லை ஆனால் எனக்கு கோடிங் கத்துக்கிறதுக்கு ஆசை இருக்குனாலும் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ அது லாகின் பண்ணாத சொல்ல முடியும் பட் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து இருக்கீங்க உங்களுக்கு கோடிங் பேக்ரவுண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் நீங்க வந்து சப்போஸ் நீங்க கோட் கத்துக்கிறதுக்கு இது இருந்துச்சுன்னா சிம்பிளான கோடிங்ஸ் எல்லாம் இருக்குங்க சேல்ஸ் போர்ஸ்ல நீங்க அபெக்ஸ் ட்ரிகர்னு சொல்லுவாங்க அந்த ட்ரிகர் என்னன்னா ஒன்னு யுஐல நீங்க சேஞ்ச் பண்ணும்போது பேக் எண்ட்ல அதுக்கு ஆஃப்டர் ட்ரிகர் बिफोर ட்ரிகர் இருக்கும் அப்ப நீங்க பண்ணும்போது बिफोरா நீங்க சேஞ்ச் டேட்டாபேஸ்ல அப்டேட் பண்றதுக்கு बिफोर என்ன நடக்கணும் வாலிடேஷன்ஸ் நடக்கணும்ங்கிறது இருக்கும் ஆஃப்டர் ட்ரிகர்ங்கிறது என்னன்னா ஒன்ஸ் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன லாஜிக்கலா ரெண்டர் பண்ணனும் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி சின்ன கோடிங்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கெயின் அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ பேசிக் கோடிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓகே நீங்க பண்ணும்போது ட்ரையல் ஹெட்ல நிறைய மாடியில்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க ட்ரையல் ஹெட்ல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ட்ரையல் ஹெட் வந்து உங்களுக்கு கோடிங்கோட பேசிக்காகவும் உங்களுக்கு அபெக்ஸ் பேசிக்ஸ் இருக்கும் அந்த அபெக்ஸ் பேசிக்ஸை வந்து பார்த்தாங்கன்னா ஈஸியா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க சூப்பர் கொஸ்டின் இருக்கேன் நான் சயின்ஸ் போக முடியுமான் கண்டிப்பாக போக முடியும் பண்ணிருக்காரு

டொமைன் நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும் மோகன் வந்து கேட்டிருக்காரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டில் சேல்ஸ்னால் என்ன சேல்ஸில் வந்து எப்படி அக்கௌண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாமல் சேல்ஸில் வேறு என்னென்ன பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த கிளவுடு பற்றி அந்த நாலேஜ் வந்து நீங்கள் படிச்சுக்கணும் ஸோ அப்போ வந்து நீங்கள் ட்ரையல் ஹெட்டுக்கு போய்ட்டு ட்ரையல் மிக்ஸ் இருக்கும் சேல்ஸ் க்ளவுடு ட்ரையல் மிக்ஸ்ன்னு போட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சேல்ஸ் கிளவுட் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ரியல் டைமாக எக்ஸ்பிளைன் ஐ மீன் நான் நான் வந்து என்னென்ன எப்படி படிக்கலாங்கிறத வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நான் பட் ஆனால் நீங்கள் க்ளவுட் நாலேஜை நல்லா வளர்த்துக்கணும் சேல்ஸ் ஹோஸ் டொமைன் நாலேஜ் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கியூஏவாக போகிறது ரொம்ப ஈஸிங்க ஸோ சப்போஸ் இப்போ என் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ரெவன்யூ க்ளவுட் ப்ராஜெக்ட்டு ஸோ ரெவன்யூ க்ளவுட் ப்ராஜெக்ட் கியூஏ என்ன தெரிஞ்சிருக்கணுன்னா கோர்ட்டு கேஷ் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் பில்லிங் பற்றி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சிருந்தாங்கன்னா எங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து ஓப்பனிங்ஸ்ல இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வரும் ஸோ ரெவன்யூ க்ளோட் ப்ராஜெக்ட்டுக்கு ஆன கியூஏஆர்னா டிசை டிசைடு ஜாப் ப்ரொஃபைலுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன வேணும்னா நீங்கள் வந்து ரெவன்யூ க்ளோடோட பேசிக் கோ டு கேஷ் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ யா கியூஏக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க சேல்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பிளாட்ஃபார்மில் யா எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க இப்போ இந்த சேல்ஸ் போர்ஸ்லேயே நம்ம ஆப் வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணலாம் இல்லை ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஆப் வெப்சைட்லாம் கிரியேட் பண்றதுக்கும் இப்போ நார்மலா நம்ம ஒரு வேட்பிரஸ்ஸோ இல்ல கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சா நம்ம கிரியேட் பண்ணலாம் ஆப் வெப்சைட்டோ அதுக்கு இதுக்கு என்ன ஆப் வெப்சைட்டா கிரியேட் பண்ண மாட்டீங்க நீங்க யூஆர்எல்ல வந்து நீங்க அப்படியே இப்போ ப்ரொடக்ஷன் யூஆர்எல் நீங்க சேல்ஸ் பஸ் லாக் டாட் சேல்ஸ் வஸ் டாட் காம்னு இருக்கு இல்லீங்களா சோ சப்போஸ் நீங்க இந்த வெர்ஷன் வந்து டெவலப்பர் வெர்ஷனுங்க ஆக்சுவலா சேல்ஸ் பஸ்ல ரெண்டு ட ரெண்டு இருக்கு நீங்க வந்து ஆப்பா கிரியேட் பண்ண மாட்டீங்க ஆப் தான் சேல்ஸ் பஸ் பிளாட்ஃபார்ம்லயே இருக்கு சேல்ஸ் பஸ் வந்து சப்போஸ் நீங்க சேல்ஸ்வில் வந்து நீங்கள் ஒரு லைசன்ஸ் வாங்கிடுறாங்க ஒரு கம்பெனி வந்து ஒரு லைசன்ஸ் வாங்குறாங்க அன்லிமிட்டட் லைசன்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேல்ஸ் ஓர்ஸே உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணிடும் ஸோ சப்போஸ் நீங்கள் டெவலப்பர் வந்து டெவ் என்வரன்மெண்ட்டில் டெவலப் பண்ணுறாங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராடில் சேல்ஸ் வர்ஸே வந்து ப்ராடக்ட் என்வரோன்மெண்ட்டை கொடுத்துருது உங்களுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்க கேப்பபிலிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸு சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப் டெவலப்மெண்ட் என்வான்மெண்ட் அதுக்கு பேர் தான் சாண்ட்பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாக்ஸ் என்வரான்மெண்ட்டு ப்ரொடெக்ஷன் என்வரான்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க சேல்ஸ்வோஸே உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டட் லைசன்ஸுக்கு வந்து இத்தனை பாக்ஸ் என்வரான்மெண்ட்டுன்னு கொடுத்துருவாங்க ஸோ சே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஃபைவ் சேண்ட் பாக்ஸ் என்வரான்மெண்ட்ஸ் இருக்குன்னா டெவ்வு டெஸ்ட் என்வரான்மெண்ட்டு

ஃபீல்ட் சர்வீஸ் என்ஜினியராக இருப்பான் ஸோ கஸ்டமர் வந்து யாரும் வந்து உங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண போகிறது கிடையாது இல்லைங்களா ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஆக்சஸ் பண்ணுறது யாராகிட்டாங்கன்னா இந்த ஒரு கம்பெனியில் ஒரு சேல்ஸ் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுற சேல்ஸ் பர்சனாக தான் இருப்பான் இல்லை சேல்ஸ் மேனேஜராக இருப்பான் இல்லை எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருப்பான் ஸோ அந்த மாதிரியான ஆளுங்க தான் சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க என் கஸ்டமர் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல இல்லைங்களா புரிஞ்சுதுங்களா இல்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் தெரியல ஆ புரியுது ஜி இப்ப ஆப் வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணா அது எண்ட் யூசர் கிடையாது யா ஒரு அட்மின் தான் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படி கரெக்ட் நம்ம வந்து சேல்ஸ் பிராசஸ்னா சேல்ஸ் சேல்ஸ் அட்மின்ஸ் சேல்ஸ் அனலிஸ்ட் சேல்ஸ் மேனேஜர் கம்பெனி எக்ஸிகியூட்டிவ் CEO அந்த மாதிரி ஆளுங்க தான் எண்ட் கஸ்டமர் வந்து சேல்ஸ் போஸ்ட் சேல்ஸ் போஸ்ட்ங்கறதே வந்து CRM க்கு சோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்றவங்க யாரா இருப்பாங்கன்னா கம்பெனியா தான் இருப்பாங்க கஸ்டமரா இருக்க மாட்டாங்க இல்லீங்களா சோ யா ஸோ அப்போ வந்து சேல்ஸ் ஹோஸ் கொடுக்குற டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் இந்த என்வான்மெண்ட்ஸில் நீங்கள் டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷன் போட்டிங்கன்னா ப்ரொடக்ஷனை வந்து கஸ்டமர் இந்த கிளைண்ட் யூஸ் பண்ணுவாங்க இப்போது எந்த யூசர் இப்போது சேல்ஸ் யூசர்னால் சேல்ஸ் யூசர் லாகின் பண்ணி அவருடைய டெய்லி காலில் வருவார் சேல்ஸ் யூசர் வந்து லாகின் பண்ணுவார் அவங்க எத்தனை சேல்ஸ் ப்ராசஸிங் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது எத்தனை லீட்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்கணும் அந்த மாதிரியான உங்களுக்கு டேட்டாவை கொடுக்கறது தான் வந்து ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு பார்ட்னர்ஸ் இருப்பாங்க சப்போஸ் என் கம்பெனிக்கு பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா பார்ட்னர் எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் க்ளவுண்டுட்டு ஸோ இப்போ இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் பார்ட்னர்னால் இன்ஃபோசிஸ் வந்து நார்மல் லாகின் ப்ரொடக்ஷன் லாகினில் போவான் டிசிஎஸ் வந்து பார்ட்னர் எக்ஸ்பீரியன்ஸில் போய் லாகின் பண்ணி அந்த கேப்பபிலிட்டிஸை பார்த்துக்குவோம் அது லாங் டைமில் நம்ம பார்க்கலாங்க ஃபியூச்சர் செஷன்ஸில் ஓகேங்களா ஓகே ஜி புரியுது கணேஷ் ஒரே டவுட்டு இப்போ ஒரு சின்ன கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன் நார்மலாக எம்என்சி அந்த மாதிரிலாம் இல்லை சாதாரண ஒரு சின்ன கம்பெனி இருக்குது ஸோ அவங்கெல்லாம் வந்து சேல்ஃப் இந்த சேல் ஃபோர்ஸ் அப்ளிகேஷன் அவங்களோட சேல்ஸு லைக் என்ன சேல்ஸாக இருக்குது அவங்க கஸ்டமரோட ரிப்போர்ட்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்டிங் இதெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலாமா இல்லை எதாவது எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அவங்களுக்கு ஐயா சேல்ஸ் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ்ன்றத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் என்னென்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ப்ரைசிங்னே சேல்ஸ் ஃபோர்ஸில் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்டர் ஸ்வீட்டும் ப்ரோ ஸ்வீட்டும் காட்டினோம் இல்லைங்களா இந்த இதில் இந்த லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட்டர் ஸ்வீட் அப்புறம் ப்ரோ ஸ்வீட் அப்படின்ற இந்த டூ ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுவாங்க ஜி அந்த ஸ்மா அந்த இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்டர்பிரைஸ் வெர்ஷனில் வந்து நிறைய யூசர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் மீனிங் ஏஜென்ட்ஸாவோ செல்லர்ஸாவோ மேனேஜர்ஸாவோ நிறைய யூசர்ஸ் லைசன்ஸ் இருக்கும் நிறையா பிளாட்ஃபார்ம் லைசன்ஸ் இருக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் பட் ரோஸ் வீட் அண்ட் ஸ்டாட்டஸ் ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது பேர் இருக்கிற கம்பெனி எனக்கு கரெக்டாக தெரியல பட் ஆனால் ஸ்மால் ஸ்கேல் எல்லாம் இது ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க ரோஸ் இந்த லைசன்ஸ் வாங்கிக்குவாங்க இந்த ரெண்டு லைசன்ஸும் நீங்கள் அதுக்கான இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்மா ஸ்டாட்டஸ் வீட்லாம் என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் யூஎஸ் டாலர்ஸ் பர் யூஎஸ் யூஸருங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி இருக்குது இருங்க அதை காட்டுறேன் நான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் பாருங்கள் ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ்ன்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும் ஸோ ஸ்டார்டர் ஸ்வீட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ப்ரோ ஸ்வீட் ரெண்டு இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கம்பெனி வந்து இருக்குது உங்கள் கம்பெனி சின்ன கம்பெனி மார்க்கெட்டிங் சேல்ஸ் சர்வீஸ் அண்ட் காமர்ஸ் இது நாலு மட்டும் போதும் உங்களுக்கு லைக் ஒரு மார்க்கெட் பண்ணுறீங்க ஒரு சேல்ஸ் ப்ராசஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸே இருக்கும் உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸே கொடுத்துருவாங்க நீங்கள் பெருசாக கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ண தேவையில்ல அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் இருக்குது சிம்பிளான ப்ராசஸ் உங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா ஸ்டாட்டஸ் ஸ்வீட் வாங்கிட்டு ஒரு நூறு யூசர் சொன்னேன் இல்லைங்களா நூறு ஒரு ஐம்பது சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க ஒரு இருபது சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க சில் சேல்ஸ் பர்சன் இருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு சைஸே மேக்ஸிமம் உங்களுக்கு ஐம்பது பேர்னா இந்த லைசன்ஸே போதும் உங்களுக்கு ஸ்டாட்டஸ் ஸ்வீட்டே போதும் ப்ரோஸ் வீட் எப்போ வேணும்னா உங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் உங்கள் க அப்ளிகேஷன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் கஸ்டமைசேஷன் ஆட்டோமேஷன்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா சேல்ஸ் ஹோஸ்ஸு இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் சேல்ஸ் ஹோஸில் பிடிக்கும்போது எப்படி பிடிப்பீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் ஹோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க உங்கள் சிஆரம்மா ஓகேங்களா ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஹோஸ்லேருந்து அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒருத்தர் இருப்பாங்க அவர்கிட்ட தான் ரெக்வெஸ்ட் போகும் ஒரு சேல்ஸ் நீங்கள் வந்து இந்த லெட்ஸ் ஸ்டார்ட்ருக்கு இல்லைங்களா இதை கொடுத்தீங்கன்னாவே இது வந்து யார்கிட்ட போகணும்னா இந்த அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட போகும் ஓகேங்களா இந்த வெயிட்டிங் இந்த வெயிட்டிங் டு சேட்டி இது எதுக்கு வருதுன்னா இவங்க வந்து கேட்குறாங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சே ஐ வாண்ட் டு பை டு பை சேல்ஸ் ஃபோர்ஸ் ஃபார் மை ஸ்மால் பிஸ்னஸ் ஃபிஃப்டி பீப்புள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்க வந்து அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இஸ் தர் என்னி பண்டி ஸோ இந்த ட்ரையல் ஹெட்டில் போனீங்கன்னா இந்த அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நான் இது வந்து ஸ்பெசிஃபிக்கான கொஷினை கேட்கல இல்லைங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் சேல்ஸ் வர்ஸுங்கிறது இப்போ சே பெரிய கம்பெனிஸில் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒரு சேல்ஸ் வர்ஸோடைய அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட போய் பேசுவாங்க அவங்க பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே இதுக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் வீட்டே போதும் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து நம்ம போய்க்கலாம் இல்லை நான் இல்லைங்க நான் இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ப்ரோஸ் வீட்டுக்கு போய்க்கலாம் இது வந்து ஸ்மால் ஸ்கேலுக்கு மிட் சைஸுக்குன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அடுத்த லெவல் ஆஃப் என்டர்பிரைஸ் இல்லாட்டி அன் அன்லிமிட்டெடு அந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் போகும் ஓகே தேங்க்யூ ஹலோ ஹலோங்களா கணேஷ் சொல்லுங்க சொல்லுங்க

சோர்ஸ் ஆஃப் டேட்டா எக்ஸிஸ்டிங் டேட்டாவா இருக்குமா நியூலி அவைலபிள் டேட்டாஸா இருக்குமா சப்போஸ் நீங்கள் வேற ஏதாவது சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ வேற சாஃப்ட்வேர் இருக்கு ட்ரெடிஷ்னல் லெக்சி சாஃப்ட்வேர் இருக்கு நீங்கள் இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஓன் பில்லிங் சிஸ்டம் இருக்கும் ஓன் கோட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் காமர்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து சேல்ஸ் ஒர்க் மைக்ரேட் பண்ணுறதுக்கு டேட்டா லோடர்ஸ்னு ஒரு டூல் இருக்கு சேல்ஸ் ஹோஸ்ல டேட்டாவது இனிஷியலாக செட்டப் பண்ணிக்கலாம் டேட்டா லோடர் டேட்டா இம்போர்ட் விசார்ட் அப்படின்ட்டு ரெண்டு திங் இருக்குது டேட்டா இம்போர்ட் விசார்டுங்கிறது என்னன்னா உங்களுடைய வெளியில் சிஸ்டத்துலேருந்து உங்கள் டேட்டா வந்து ஐம்பதாயிரம் ரெக்கார்டு கம்மியாக இருந்துச்சுன்னா டேட்டா இம்போர்ட் விசார்டில் வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் லீட் ஆப்பர்ச்சுனிட்டி கான்டாக்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமேங்க சப்போஸ் உங்கள் டேட்டா வந்து லார்ஜர் வால்யூம்ஸில் இருக்குது மோர் தென் ஃபிஃப்டி கே இருக்குன்னா நீங்கள் டேட்டா லோடருங்கிறது வந்து கஸ்டமைஸ் சேல்ஸ் ஃபஸ்ட்டுங்க அதில் வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக எதுக்கு அப்படின்னா அது சப்போஸ் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு புது பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் தான் உங்கள் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சேல்ஸ் பர்சனோ உங்களுடைய கம்பெனி எம்ப்ளாயி தான் டேட்டா ஃபீட் பண்ணுவாங்க கஸ்டமர் இப்போ லீட் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா யார் லீட் ஜென்ரேட் பண்ணுவாங்க ஒரு சேல்ஸ் பர்சன் தான் போயிட்டு லீட் ப்ராஸ்பெக்டிவ் லீடை பார்ப்பான் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரியாக போடுவாங்க உங்களுடைய சிஸ்டத்தில் சேல்ஸ் ஃபர்ஸ்டில் வந்து லீடாக லீட் ஆப்ஜெக்ட்டுக்கு போவாங்க லீட் பேஜுக்கு போயிட்டு டேபுக்கு போயிட்டு ஸோ ஸோ டுடே நான் வந்து ஒரு லீடை ஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு டேட்டா ஃபீட் பண்ணுறது அவனை தான் இருப்பாங்க ஐ ஐ மீன் மீன் இல்லை புது புது ஒரு பிஸ்னஸ்னால் அப்படி தானே ஆன்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சிஸ்டமில் கோகுல் நீங்கள் தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இல்லை ஆ கோகுல் கேட்டாங்க ஸோ புரிஞ்சது ஓ சரிங்க ஓகே யா ஸோ புது யா புது கஸ்டமர் தான் நம்ம சேல்ஸ் பர்சனோட இவனை தான் அன்போர்டே பண்ணுவாங்க அந்த கஸ்டமரோட டீட்டெயிலில் ஓகே சூப்பர் ஸோ எஸ் ஸ்டில் வி ஹாவ் மனி கொஸ்டின்ஸ் பட் இந்த செஷன் ஸ்டெல் யூஸ் பண்ணும் நமக்கு ஒரு க்ளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துச்சு ஸோ எப்படி வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் எந்த எப்படி நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கே படிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஸோ வி வில் என்ன சொல்றேன் இதோட ஃபாலோ செஷன் முடிஞ்சால் வைக்கலாம் அண்ட் உங்களுக்கு கொஸ்டின் எதாவது இருந்துச்சாலும் நீங்கள் நம்ம கம்யூனிட்டியில் கேட்கலாம் ஸோ யா ஃப்ரம் செஷன் அண்ட் தேங்க்ஸ் கணேஷ் ஜி காலையில் ஆல்மோஸ்ட் எயிட்லருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நீங்கள் ஃபுல் செஷன் கொடுத்துருக்கீங்க இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷனாக இருந்துச்சு ஸோ தேங்க்ஸ் ஜி தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் கிளாஸ் தேங்க் யூ ஸோ இது ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு

thanks arun thanks uh, mohan uh, such an active participant today thanks a lot thanks Ken.